இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை வேலோட உறவாடு நிகழ்ச்சி. ஒரு விஷயத்தை நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி தான் மிக அவசியமான விஷயம். இந்த வெயில் காலத்துல நான் நிறைய கஷாயங்களை குடிச்சு எனக்கு ரொம்ப உடல் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகுது, ரொம்ப வயிறு எரிச்சல் அதிகமாகுது. நான் நிறைய விஷயங்களை வந்து இந்த மாதிரி கான்சியஸா நான் எடுக்கிறதுனால ரொம்ப உபாதைகள் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ இதுல வந்து யோகா இயற்கை மருத்துவத்துல இந்த வெயில் காலத்துல வரக்கூடிய வயிறு உபாதைகளா இருக்கட்டும், அதே நேரத்துல இந்த மாதிரி கொரோனா வைரஸா இருக்கட்டும், மற்ற இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் அதை ரொம்ப எளிமையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கக்கூடிய மசாலா டப்பால இருக்கக்கூடிய விஷயத்த வச்சு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க முடியும். அதுல வந்து என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 250 ml தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 5 ml இஞ்சி சாறு, 5 ml புதினா சாறு, அதே மாதிரி 5 ml துளசி சாறு இதை எடுத்துக்கிறோம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து மிளகு தூள் 1 கால் டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 கால் டீஸ்பூன் இதை போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி அதிமதுரம், அதிமதுரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 5 grams, ஒரு 250 ml தண்ணீர் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 4 to 5 grams அதிமதுரத்தை நம்ம சேர்க்குறோம். இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை இறக்குனதுக்கு அப்புறமா 1/2 டம்ளர், அதாவது 30 to 50 ml பெரியவங்களுக்கும், 20 to 30 ml சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து தினசரி இதை கொடுக்கறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல விஷயங்களுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரோல் நமக்கு ஹெல்ப் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மஞ்சள் தூள். மஞ்சள் தூளில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது வந்து ஆன்டி வைரல் மட்டும் இல்லைங்க, ஆன்டி கேன்சரஸும் கூட. நம்ம உடம்புல எந்த ஒரு ஃப்ரீ ராடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, நம்ம ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றோம், நம்ம ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், மன அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னும் போது நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஏற்படும். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆனது நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸோடைய லெவல் அதிகமாயிட்டே போச்சுன்னு வைங்களேன், அதுதான் நாளடைவில் புற்றுநோயா மாறுது. ஸோ இந்த குர்குமினுடைய ரோல் என்ன, அதாவது இந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமினுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு இந்த மாதிரி புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும், நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் ஆன்டி வைரல், ஆன்டிபயோட்டிக், ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அதனால தான் நம்ம பெரியவங்க வந்து என்ன பண்ணாங்கனாக்கா நம்மளுடைய இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நம்ம வந்து மஞ்சள் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த உணவோடைய சத்தும் நம்ம வந்து இந்த மாதிரி ரெகுலராக இதை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இதில் நம்ம இன்னொரு என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா துளசி. துளசியில் வந்து நமக்கு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதில் ஃபைபரும் இருக்கிறதுனால ரொம்ப உடல் வந்து ஒரு மென்தால் எஃபெக்ட் இருந்து ஒரு கூலிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய அதிமதுரம் நமக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பிபி, சுகர் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங் ஆக்கவும் இந்த கோவிடுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். நன்றி, வணக்கம்.